Alhamdulillah, Nahmadu, Wanastahidu, Nastaghfiruh. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati amalina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. Wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu wa ma ba'd. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, பாரம்பரிய பெருமை அடிப்பது இஸ்லாத்தில் அனுமதி இல்லை என்பதை கடந்த வாரங்களாக பார்த்து வருகிறோம். அதுபோல இன்னொரு போலியான பெருமை என்னவென்று சொன்னால், நாம் பேசுகிற மொழியின் அடிப்படையில் நம்மை உயர்வாக கருதுவது. மொழி, இந்த மொழி பேசினால் அவன் சிறந்தவன், உயர்ந்தவனாக இருக்கிறான், எங்கள் மொழிக்கு பாரம்பரியம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி, அந்த மொழியின் அடிப்படையில் தம்மை உயர்வானவராகவும் மற்ற மொழி பேசுகிற மக்களை இழிவாகவும் கருதக்கூடிய ஒரு தன்மை பரவலாக இருக்கிறது. அந்த நோய் வந்து நம்ம சமுதாய மக்கள் மத்தியில் கூட, தமிழ்நூர் மக்கள்கிட்ட கூட கொஞ்சம் அதிகரித்து வருகிறதை பார்க்கிறோம். மொழியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன என்றால், எல்லா மொழிகளுமே சமமானது தான். அனைத்து மொழிகளையும் இறைவன் தூதர்களை அனுப்பியிருக்கிறான், தூதர்களுக்கு வேதங்களை வழங்கியிருக்கிறான். அந்த தூதர்கள் எந்த மொழி பேசியிருப்பார்கள், எந்த பகுதியில் அனுப்பப்பட்டார்களோ அந்த பகுதியில் உள்ள மொழியைத்தான் பேசியிருப்பார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் எந்த மொழியில் இருக்கும், அவங்க எந்த மொழி பேசுகிற மக்களுக்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த மொழியில் தான் வேதமும் இருக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய வேதம் வந்து உலகத்தில் எல்லா மொழிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மொழிகளுக்கும் இறைவன் தூதர்களை அனுமதித்திருக்கிறான். இதை திருக்குறானில் கூட நல்லா சொல்லி காட்டுகிறான். உமா அரசல்னா மின் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி, எந்த ஒரு தூதரை நம்ம அனுப்பினாலும் அந்த சமுதாயம் என்ன மொழி பேசுகிறார்களோ அந்த மொழி பேசக்கூடியவராகத்தான் தூதரை அனுப்பினோம். தமிழகத்திற்கு ஒரு தூதரை அனுப்புவதாக இருந்தால் அவர் தமிழ் பேசுபவராக இருக்கணும், அப்போ தான் தமிழ் மக்களுக்கு புரிய வைக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு மொழி பேச மக்களுக்கும் இறைவன் பல தூதர்களை அனுப்பியிருக்கிறான். இறுதியாக முகமது சல்லா அலிசல்லம் அனுப்பினதுனால அவங்களுக்கு பிறகு தூதர் வரல. முகமது சல்லா அலிசல்லம் கடைசி நபி என்ற காரணத்தினால் அவங்களுக்கு பிறகு உலகத்தில் தூதர் இல்லை. ஏதாவது ஒரு மொழியில் தான் அனுப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் அரபு மொழியில் அனுப்பினானே தவிர, அரபி தான் உலகத்தில் சிறந்த மொழி, அந்த மொழி தான் தேவ பாஷை என்பதற்காக அனுப்பப்படவில்லை. அப்படி இருந்திருந்தால் எல்லா மொழி பேசக்கூடியவர்களுக்கு தூதர் அனுப்பியிருக்க மாட்டான், எல்லா மொழி பேசுகிற வேதங்களை அல்லாஹ் அனுப்பியிருக்க மாட்டான். அப்போ இஸ்லாத்தினுடைய பார்வையில் எந்த மொழி பேசினாலும் அது அனைத்துமே இறைவனால் விரும்பத்தக்க ஒரு மொழி தான். இந்த மொழியை நான் பேசுகிறேன் என்ற காரணத்தினால் சிறப்பு இருக்கிறேன்னு சொல்லவே கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய இறுதி பேருரையில், ஹஜ்ஜில் இறுதி பேருரை நிகழ்த்துகிறார்கள். அதில் 23 வருஷம் செஞ்ச சாராம்சத்தை எல்லாம் சாறு பிழிந்து மக்களுக்கு சொல்லும் பொழுது அதில் முக்கியமாக சொன்ன போதனை என்ன, லா ஃபழல் லி அரபியின் அலா அஜமியின், அரபு மொழி பேசுகிற யாருக்கும் பேர மொழி பேசுகிற மக்களை விட சிறப்பு கிடையாது. நீங்கள் அரபியர்கள், நீங்கள் சிறந்தவர்கள் என்று உங்களை நினைக்காதீர்கள். வேற மொழி பேசுகிறவர்களை விட உங்களுக்கு மொழியால் எந்த சிறப்பும் கிடையாது என்று இறுதி பேருரையில் அந்த மக்களுக்கு சொன்னார்கள். இந்த மொழி வரியில் எந்த மொழிக்காரரை மிஞ்சக்கூடியவர்கள் அரபியர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மொழி வரியின் உச்சமே அவங்களுக்கு தான், மொழி வரிக்கு உதாரணம் காட்டுறான். அதனால்தான் வேறு மொழி பேசுகிறவர்களுக்கு அவர்கள் அஜமின்னு சொன்னார்கள். அஜமினா ஊமை. அதான் நம்ம பாஷையெல்லாம் ஒரு பாஷையில் ஏற்றுக்க மாட்டாங்க. அரபிக்கு எதிர்ப்பதை என்னென்று கேட்டால் அஜமி. அஜமின்னா கால்நடைக்கு சொல்லுவாங்க, ஊமைக்கு சொல்லுவாங்க. அப்போ கால்நடைகள் ஒரு கத்துமுல, அது ஒரு அது மொழின் எடுத்துக்கிறோமா? அந்த மாதிரி தான் உலகத்தில் உள்ள எல்லா பாஷையும் பேசக்கூடிய மக்களும் என்று அவர்களுடைய நம்பிக்கை இருந்த காரணத்தினால்தான் அரபிக்கு எதிர்ப்பதமாக அஜமின்னு சொன்னார்கள். அவ்வளவு மொழிவெறி பிடித்த மக்களை பண்படுத்தித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அப்படி சிறப்பு கொண்டாடாதீங்க, இதை வச்சு பெரும் அடிக்காதீங்க, மொழியினால் ஒருத்தர் சிறப்பு அடைய முடியாது என்பதை தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த பல மொழிகள் உலகத்தில் இருக்கிறது இறைவன் இருக்கிறான் என்பதற்கு அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வாழ்வானிக்கும் அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்றுதான் உங்களுடைய மொழிகள் வேறுபட்டு இருப்பது. இந்த மொழி உண்டாகி இருக்க முடியாது. அறிவு பிரகாரம் சிந்திச்சிங்கன்னு சொன்னால், நம்ம ஆதமுடைய மக்கள், ஆதம் என்ன மொழி பேசினாரே, அது அவங்க பிள்ளைய பேசியிருப்பாங்க, அது அவங்க பிள்ளைய பேசியிருப்பாங்க, அது அவங்க பிள்ளைய பேசியிருப்பாங்க, கடைசி வரைக்கும் ஒரு மொழி தான் இருக்கணும். இப்போ நம்ம தகப்பனார் தமிழ் பேசுகிறோம், நம்ம தமிழ் பேசுகிறோம், நம்ம பிள்ளைகள் தமிழ் பேசுவாங்க,
அவங்க பிள்ளைகள் தமிழ் பேசுவாங்க. இப்படி ஒரே ஒரு ஜோடி அல்லாஹ் படைத்திருக்கும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பாஷை பேசினார்களோ அந்த ஒரு பாஷை தான் பிள்ளைகள்கிட்ட பேசியிருப்பாரு, அந்த பிள்ளைகள் அவங்க பிள்ளைகிட்ட பேசியிருப்பாங்க. அப்ப கடைசி வரைக்கும் அந்த ஒரு மொழி தான் இருக்க வேண்டும். நீங்க சிந்தித்து பார்த்தால் பல மொழி வர சான்ஸே இல்லை. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், வேணும்னு செஞ்சாங்கிறான். பல மொழிகளை உண்டாக்க லாஜிக் இல்லாவிட்டாலும் பல மொழிகளை உண்டாக்கி இருப்பது நான் ஒருத்தன் இருக்கிறதுக்கு ஆதாரம், இறைவன் ஒருத்தர் இருந்து செய்யவில்லை என்று சொன்னால் உலகம் பூரா ஒரு மொழியாகத்தான் இருக்கும். ஏன்னா ஒரு மொழி பேசக்கூடிய வாரிசுகள் அந்த மொழியில் தான் இருப்பார்கள். அது அல்லாஹ் வந்து தன்னுடைய அத்தாட்சி ஒவ்வொரு ஆயாத்திகி அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளதுதான் இஃத்திலாஃபு அல்சினத்திக்கும், உங்களுடைய மொழிகள் மாறுபட்டு இருப்பதும் ஒரு அல்லாஹ் செஞ்ச வேலை, இறைவன் உரை இருந்து இதை செய்கிறான் இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால பல மொழிகள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பி அனைத்து மொழிகளுக்கும் மரியாதை கொடுத்துத்தான் அல்லாஹ் வந்து அந்தஸ்தை வழங்கி இருக்கிறான். இதற்கு மாற்றமாக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த மொழி பேசினா நான் சிறந்தவன் என்கிற ஒரு சிந்தனை தமிழர்கள் மத்தியிலும் இருக்கிறது, அரபியர் மத்தியில் இன்னைக்கு இருக்கிறது. இவ்வளவு பண்பட்டு வந்த பிறகு கூட அரபு சமுதாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவனுக்கு இன்னைக்கும் மொழிவரி இருக்குது, உச்சத்தில் இருக்குது. நான் ஒரு அரபுன்னு தான் சொல்லுவான். எகிப்து இஸ்ரேல் போர் வரும்போது கூட நாமெல்லாம் முஸ்லீம்கள் என்று ஒன்று திரட்டல, நம்மளும் அரபிகள் என்றுதான் ஒன்று திரட்டுறோம். அந்த அரபிகள் என்கிற அந்த மொழியால் பெருமை அடிக்கக்கூடிய ஒரு தன்மை அரபுகள்கிட்ட அதிகமாக இருக்கிறது. ஆனா இஸ்லாத்துல கிடையாது. இஸ்லாத்தின் அடிப்படையில அரபு மொழி குர்ஆன் அருளப்பட்டு இருந்தாலும் அதுதான் உயர்ந்த மொழி என்று ரசூலுல்லாஹி சொல்லல. இன்னும் சொல்ல போனால் மொழிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா மொழியும் சமமா இருக்காது, நிச்சயமா வித்தியாசம் அதை மறுக்க முடியாது. சில மொழிகளுக்கு நீண்ட கால பாரம்பரியம் இருக்கு, எப்ப தோன்றியது என்று தெரியாது. அப்படிப்பட்ட மொழிகளும் இருக்கிறது. இத்தனை வருஷத்துக்கு முன்னாடிதான் அந்த மொழி வந்தது என்று கண்டுபிடித்த மொழிகளும் இருக்கிறது. பல இலக்கியங்கள் கொண்ட மொழிகளும் இருக்கிறது, இலக்கியமே இல்லாத மொழிகளும் இருக்கிறது, எழுத்து வடிவம் இல்லாத மொழிகளும் இருக்கிறது. பேச்சில் மட்டும்தான் இருக்கும், எழுத்து வடிவம் உள்ள மொழிகளும் இருக்கிறது. இப்படி உலகத்தில் பல மொழி இருந்தாலும் அந்த மொழிகளுக்கு மத்தியில் கண்டிப்பாக வேறுபாடு இருக்கிறது. சில மொழிகளில் வந்து இலக்கியமே கூடுதலாக இருக்கும், சில மொழிகளில் வந்து ஒரு கருத்துக்கு பல சொற்கள் இருக்கும், சில மொழிகளில் ஒரு கருத்துக்கு ஒரு சொல் தான் இருக்கும். இப்படி மொழிகள் என்று வித்தியாசப்பட்டு இருக்கிறது. அந்த மொழிகள் வித்தியாசப்பட்டு இருந்தாலும் அதை பேசுறதுனால சிறப்பு வருமா, அதான் கேள்வி. மொழியில் வித்தியாசம் இருக்கிறது, எல்லா மொழியும் சமம் கிடையாது. அந்த மொழியில் வந்து நிறைய இலக்கியங்கள் படைத்த ஒரு மொழியும் இலக்கியங்கள் கம்மியாக உள்ள மொழியும் சமமானு கேட்டால் அந்த மொழியில் வித்தியாசம் இருக்கலாம். அந்த மொழி உங்களுக்கு கிடைத்தது எப்படி கிடைத்தது, இங்கே பிறந்ததுனால் கிடைத்தது. தமிழ் கூறும் தாய் தந்தைக்கு நீங்கள் பிறந்ததால் அந்த மொழி உங்களுக்கு கிடைத்ததா, நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த தமிழுக்கு தான் நான் பிறக்க வேண்டும், நான் தமிழனாகத்தான் வாழ வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து வந்தீங்களா? உங்களுடைய பெற்றோர்கள் வந்து நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு போயிருந்தார்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆங்கிலம் பேசியிருப்பீர்கள், அவர்கள் அரபு நாட்டுக்கு போயிருந்தால் நீங்கள் அரபி பேசியிருப்பீர்கள், அவர்கள் பங்களாதேஷ்க்கு போயிருந்தால் அவர் வங்காளம் பேசியிருப்பீர்கள். உங்கள் பெற்றோர்கள் எதை பேசினார்களோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த மொழி வந்ததா, அல்லது உலகத்தில் உள்ள மொழியெல்லாம் ஆய்வு செய்துவிட்டு இதுதான் சிறப்பான மொழி, அந்த மொழியை நம்ம தேர்ந்தெடுத்தவன் வந்ததா, தேர்ந்தெடுத்தால் பெருமையடைய அர்த்தம் இருக்கு. உங்களுக்கு எந்த ஒரு அந்த மொழியை நீங்கள் பெற்றதில் உங்களுக்கு உரிமையே கிடையாது, உங்களுக்கு உழைப்பு கிடையாது, உங்களுடைய திட்டமிடுதல் கிடையாது, உங்களுக்கு பங்கே கிடையாது. அப்படியான ஒரு மொழியை வைத்துக்கொண்டு இந்த மொழி பேசுவதால் நான் சிறந்தவன் என்று வாதிடலாமா? அது இஸ்லாம் வந்து தகர்த்தேர்ந்த ஜாஹிலியா அறியாமை காலத்து வழக்கம். இன்னும் சொல்ல போனால் இந்த மொழி சிறப்புன்னா சொல்கிறாங்களே அதெல்லாம் இலக்கியத்துக்கு தான், இலக்கியங்களில் தான் அந்த இலக்கியத்தை விட இந்த இலக்கியம் மேலானது என்று நீங்கள் பெருமை அடிக்க முடியும். நம்ம பேசுகிற பேச்செல்லாம் அந்த மொழியா? நீங்கள் தமிழாக பேசிக்கிட்டு இருக்கோம், நாம் பேசுகிற தமிழ் வந்து வள்ளுவர் பேசின தமிழா, நாம் பேசுகிற தமிழ் வந்து கம்பன் பேசின தமிழா? எந்த தமிழை நீங்கள் பாராட்டி சிறப்பு என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ அதெல்லாம் அழிச்சாச்சு, ஏட்டில் இருக்கிறது. நம்ம என்ன பேசுகிறோம், சாப்பிட்டீங்களா வந்தீங்களா போனீங்களான்னு கேட்குறோம், இதான் நம்ம தமிழ். இது நம்ம எப்படி பெருமை கொண்டாடுறது? அந்த மொழியை நம்ம கடைப்பிடிக்கல. எந்த ஒரு மொழி பேசுகிறவனாக இருந்தாலும் மொழியின் சிறப்பை எதை கொண்டு நிப்பாட்டுவான், அதனுடைய இலக்கியங்களை வச்சு நிப்பாட்டுவான். எங்கள்கிட்ட மூட்டு நூல்கள் இருக்கிறது, இவ்வளோ புலவர்கள் வந்திருக்கிறார்கள், இவ்வளோ இலக்கியங்கள் நாங்கள் படைத்திருக்கிறோம், இத்தனை வருஷம் பாரம்பரியம் உள்ளது என்றெல்லாம் சொல்லி அவன் பெருமை அடிப்பதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இலக்கிய தமிழுக்கு தான். நீங்கள் பேசுகிற தமிழ், நான் பேசுகிற தமிழ் தமிழா? நீங்கள் பேசுகிற அரபி, நான் பேசுகிற அரபி அரபியா? அரபியெல்லாம் கொலை பண்ணிவிட்டு அவன் புதுசாக ஒன்று உண்டாக்கி பேசிகிட்டு இருக்கிறாங்க, தமிழையெல்லாம் கொலை பண்ணிவிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளே அந்த மொழியை கடைப்பிடிக்கலாம், பெருமை அடிக்க ஒன்றுமே இல்லை. நீங்கள் எப்போ பெருமை அடிக்கலாம், அந்த மாதிரி பேசினாலும் கூட பெருமை அடிக்கலாம். அந்த மாதிரி ஒருத்தன் போய் வள்ளுவர் மாதிரி பேசுனீங்கன்னா நீ எந்த பாஷை நம்ம கேட்பான், திருவள்ளுவருடைய தமிழில் போய் யார்ட்டாவது பேசுனீங்கன்னா இது எந்த பாஷைன்னு கேட்பான். அப்போ என்ன பெருமை?
நாமளே கடைபிடிக்காத ஒன்றுல இந்த பெருமை அடிக்கிறது. ஒரு கருத்தை சொல்வதற்கு உள்ளதான் ஒரு மொழி, அவ்வளவுதான். மொழினா என்ன அர்த்தம்? இந்திக்காரன் வந்து சாப்பிட்டியான்னு கேட்பான், அவன் இந்தியில கேட்கறது இவனுக்கு விளங்கும். தமிழ்காரன் சாப்பிட்டியான்னு கேட்டால் விளங்குமா விளங்காதா? உருதுக்காரன் உருதுல கேட்டால் விளங்கும்ல? அரபிக்காரன் அரபி, எல்லாம் ஒரே அர்த்தம் தானே. சாப்பிட்டீங்களாங்கிற அந்த வார்த்தையை வந்து எந்த பாஷையில் நீங்கள் கேட்டாலும் அந்த பாஷையை அறிந்தவர்கள் ஒரே மாதிரி தான் புரிந்து கொள்வார்கள். அப்ப இந்த செய்திகளை எடுத்து சொல்வதற்கு உரியதுதான் பாஷையை தவிர, இந்த பாஷையை பேசுவதனால் எனக்கு சிறப்பு உண்டு, அது போலி தானே. அப்படி சிறப்பு இல்லையே, எதை வச்சு சிறப்பு? பாரம்பரியம் இருக்கிறனால சிறப்பாய் போயிருமா? இன்னும் சொல்ல போனால் நம்ம ஒரு சிறந்த மொழியை பேசுறோம், சிறந்த மொழியை பேசக்கூடியவன் அதனால சிறந்தவன் என்று சொல்வீர்களே. ஆனால் இந்த தமிழையோ அரபி எந்த பாஷையை எடுத்துக்கொள்ளுங்க, அரபி பேசக்கூடியவன்ல அயோக்கியம் இருக்கிறானா இல்லையா? இருக்கிறான். திருடன் இருக்கிறான்ல, ஏமாத்து நல்லவன் இருப்பான், ஏமாத்துக்கிறான் இருக்கிறான்ல. அந்த மொழியை பேசக்கூடியவன்ல பலதரப்பட்ட ஆளுங்க இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. தமிழ் பேசுறோம், ஆ தமிழன் உயர்ந்தேனோ, அதுல குடிகாரன் இருப்பான், அவன் உயர்ந்தேனமா? கொலகாரன் இருப்பான், அவன் உயர்ந்தேனமா? திருடன் இருப்பான், அவன் உயர்ந்தேனமா? ஊழல் பண்றவன் இருப்பான், மோசடி பண்றவன் இருப்பான். அப்ப ஒரு மொழியை வைத்து நீங்கள் சிறப்பு சொல்றீங்க, அந்த மொழி பேசக்கூடியவர்கள் எல்லா தன்மையும் இருக்குத. நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கான், உயர்ந்தவன் இருக்கான், தாழ்ந்தவன் இருக்கான், முட்டா இருக்கான், படித்தவன் இருக்கான், இப்படி பலதரமாக இருக்கும் பொழுது அப்ப என்ன மொழிக்கு சிறப்பு? அது அல்லாஹ் சொல்றபடி இன்ன அக்ரமக்கும் இந்தெல்லாம் எத்துக்காக்கும். உங்களை ஊரான் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம், உங்களை சிறந்தவர் யார் என்று கேட்டால் அல்லாவை ரொம்ப பயப்படுறவர், அல்லாவுக்கு ரொம்ப நீங்கள் அஞ்சினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சிறந்தவர். ஆக அது குண நலன்களை வைத்துத்தான் சிறப்பை நம்ம என்ன செய்யணும், கருத வேண்டும், முடிவு செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அபிசீனியர்கள், ஹபஷான்னு சொல்கிறோம்ல, அந்த ஹபஷாங்கிற அபிசீனியா, எத்தியோப்பியா சோமாலியா அதெல்லாம் சேர்த்த பகுதிக்கு பேர் ஹபஷான்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியைச் சேர்ந்த பல பேர் அடிமைகளாக அங்கே வந்து விற்கப்பட்டு அடிமை வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அதில் பிலால் ஒருவர் தெரியும் நமக்கு, அவருடைய தாய்மொழி என்ன? அவருக்கு அரபி கிடையாது, அவருடைய தாய்மொழி வந்து அஜமி, வேற்றுமொழி. வேற்றுமொழி பேசக்கூடிய அந்த பிலாலைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்ற பிறகு மக்காவுல காபத்துல்லாவுல ஏறி மக்கா வெற்றியின் போது பாங்கு சொல்ற பொறுப்பு அவருக்கு தான் கொடுத்தாங்க. காலமெல்லாம் மரணிக்கிற வரைக்கும் மஸ்ஜித் நபவியில பாங்கு சொல்லுகிற பொறுப்பு அவருக்கு தான் வழங்கினார்கள். அபூபக்கரே ரசூல்லா பார்க்க வர்றதா கூட இவர்கிட்ட கேட்டுதான் வர முடியும், இவர் தான் மெய் காப்பாளர். இவர்கிட்ட கேட்டுதான் உள்ள வர்ற அளவுக்கு என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிலாலுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவர் கற்பாவர் இருக்கிறார் நேரத்தில், ரெண்டாவது வேற மொழிக்காரர், வேற மொழிக்காரர் கூட பாங்கு சொல்ல நியமிக்கிறாங்க. உன் தாய்மொழி அரபி கிடையாது, நீ பாங்கு சொல்லக்கூடாது, அரபி தான் பாங்கு சொல்லணும். அப்போ அரபியில் சொல்ல வாசகம் தானே, அரபியில் சொல்லுகிற வாசகத்தை அரபி தெரிஞ்சவன் தான் சொல்ல வேண்டும். நீ வந்து கற்றுக்கிட்ட ஒரு ஆள், நீ பூர்வீகத்தில் உன்னுடைய தாய்மொழி அரபி இல்லை என்று சொன்னார்களா? அவரே பாங்கு சொல்ல நியமித்தார்களா? பாங்கு சொல்ல நியமித்து அவரு நெருக்கத்தை கொடுத்து சம்மட்டி அடி அடித்தார்கள். எதுக்கு? மொழி வெறிக்கு, நிறவெறிக்கு. இந்த ரெண்டு வெறியும் மிகைத்திருந்த அந்த சமுதாயத்தில் இப்படியான ஒரு வேலையை செய்வதன் மூலமாக மரண அடி கொடுத்த காட்சியை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் ஆட்சிக்கு வர்றாங்க. அபூபக்கர் தான் வந்து இவரை பிலாலை வந்து விலக்கி வாங்கி விடுதலை செஞ்சவர். அவர் அடிமையாக இருந்தார், அடிமையாக இருக்கும் பொழுது அந்த எஜமான் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான். எதுக்கு கொடுமைப்படுத்துகிறான்? இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு தான், வேற கொடுமை இல்லை, வேலை வெட்டியில் உள்ள குறை இல்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் நீ இந்த லாயிலாகிலெல்லாம் சொல்லாதே, உன்னை நான் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான். அவர் முடியாது, அகது அகதுங்கிறார், ஒருத்தன் தான், ஏகன் தான். நீ எவ்வளோ அடித்தாலும் உதைச்சாலும் சுடுமணலில் கிடத்தினாலும் இவனை துன்புறுத்தினாலும் அந்த கொள்கையில் தடம் பொருள மாட்டேன்னு சொல்கிறாரு. இப்போ அபூபக்கர் அவர்கள் போகும்போது வரும்போது இதை பார்க்குறாங்க. இந்த பிலால் என்பவரை அவனுடைய முதலாளி படுத்தக்கூடிய கொடுமையெல்லாம் பார்த்து விட்டு அவன்கிட்ட பேரம் பேசி என்ன விலைக்கு அவர் விற்ப, நீ எனக்கு வித்துரு, நான் வாங்கிக்கிறேன் என்று சொல்லி அவித்தம் விற்கிற வழக்கம் இருந்துச்சு. மனிதர்களை அடிமையாக கருதக்கூடிய அந்த காலத்தில் வந்து விலை பேசி வித்து விடுவார். என்கிட்ட உள்ள அடிமை இருந்தால் ஆடு மாடு விற்கிற மாதிரி வித்துருவாங்க. பிறகு இஸ்லாமத்தை ஒழிச்சு கட்டிச்ச தன்மை இல்லாமல் ஆக்கிருச்சு. ஆனால் ஆரம்ப காலத்தில் இருக்கும் பொழுது பிலாலை விலை பேசி வாங்கி அதிக விலை கொடுத்து சொல்கிறாங்க. அந்த விலைக்கு வாங்கி இன்னோடு நீ சுதந்திரமாக இருந்துக்க, எனக்கு நீ அடிமை இல்லை, யாருக்கு அடிமை இல்லை என்று அவரை விடுதலை செய்கிறாங்க. விடுதலை செஞ்சதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வர்றாங்கல்ல, அப்போ சொல்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அவர்கள் பிலாலை பற்றி, என்னுடைய செய்யுது தலைவர், அது தக்க செய்யுதுனா, எங்களுடைய தலைவர் யார், அபூபக்கர் சொல்கிறாங்க, செய்யுதனா எங்களுடைய தலைவர் பிலாலை விடுதலை செஞ்சார், செய்யுதுங்கிறாங்க. எங்களுடைய தலைவராகிய அபூபக்கர், எங்களுடைய தலைவராகிய பிலாலை விடுவித்தவர் அடிமையாக இருப்பவரை விலைக்கு வாங்கி வித்தாருங்கிறாங்க. அப்போ உமர் வந்து அபூபக்கரையும் செய்துன்னு சொல்ல முடியுது,
இந்த அடிமையா இருந்தார் பிலாலு, அவரையும் செய்யுதுங்கிறார். செய்யுதுனா தலைவர், எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடி, நாங்கள்லாம் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன் இஸ்லாத்தை ஏற்று தியாகம் செய்த முன்னோடி அவர் என்ற காரணத்தினால் அபூபக்கரும் எங்களுக்கு செய்யுது தலைவர், இந்த பிலாலும் தலைவர், இந்த தலைவரை அந்த தலைவர் விடுதலை செய்தார் என்று அதை பெருமையாக சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த உள்ளத்துல எப்படியான எண்ணத்தை விதைச்சிருக்குது இஸ்லாம் வந்து, அந்த மொழி அடிப்படையில் நிற அடிப்படையில் யாரும் தாழ்த்தக்கூடாது, எல்லாரும் சம அந்தஸ்தில் உள்ளவர்கள் தான் என்பதை நிலைநாட்டிய காட்சியை பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கின சமுதாயத்தில் மொழியை அடிப்படையாக வைத்து பெருமை அடித்தலுக்கு எந்த ஒரு இடமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு மொழிக்காரன் தமிழன், ஒரு அரபியன் அப்படின்னு எதை வச்சு தீர்மானிக்கிறாங்க? தீர்மானிக்கிறதா இருந்தால் பாரம்பரியத்தை வச்சு தீர்மானிக்கிறீங்களா, அவனுக்கு அந்த மொழி பேசுகிறத வச்சு தீர்மானிக்கிறீங்களா? ஒருத்தன் வந்து மலையாளி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டான், இங்கே சில ஆண்டுகள் இருந்து நம்மளை விட அழகாக தமிழ் பேசுகிறான், அந்த மொழியை பேசுனா தமிழ் தானவன் இல்லைங்கிறானுங்க. அவன் மலையாளியாக இருந்துட்டு போகிறான், மொழி மொழி என்பது பேசுவதை வைத்து அந்த பேர். தமிழன் எதை எதை வச்சு சொல்கிறீங்க அந்த பாஷை நீங்கள் பேசுகிறீங்க, மலையாளின்னு எதை வச்சு சொல்கிறீங்க அந்த பாஷை நீங்கள் பேசுகிறீங்க. அந்த பாஷையை பேசுனவன் தான் தமிழன் மலையாளி என்று சொல்வதாக இருந்தால் இன்றைக்கு எப்படி ஒரு நோய் வந்துவிட்டது என்று சொன்னால், தமிழனுக்கே பிறந்த தமிழனாகவே இருக்கட்டும், அவன் வெளிநாட்டுக்கு போய்விட்டான், மொழியை மறந்து விட்டான், அவன் பிள்ளைகளை எல்லாம் ஆங்கிலமே பேசக்கூடிய மாற்றி விட்டான், அவன் தமிழனா? அவன் தமிழே இல்லை, தமிழை விட்ட ஒழிஞ்ச ஜாதி மாதிரி பார்க்குறாங்க. தமிழன் என்பது ஒரு ஜாதி, தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு சொல்கிறாங்க. தமிழன் ஒரு இனம், அது பல இனங்கள் இருக்கிறது. இந்த தமிழனுக்குள்ளேயே பல ஜாதி இருக்கா இல்லையா, பல மதம் இருக்காங்களா இல்லையா? அப்போ ஒரு ஜாதி ஒரு இனம் ஒரு குலத்துக்குள்ள பேரே கிடையாது தமிழன் என்பது. இன்னைக்கு தமிழன்கிற ஒரு வேறு எப்படி இஸ்லாமியர்கள் மத்தியில் கூட்டப்படுதுன்னு கேட்டால், அன்னைக்கு அரபிகள்ட்ட இருந்துச்சே அந்த மாதிரியான ஒரு வெறி இன்றைக்கு ஊட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழன் என்ன பெருமையாக, நான் தமிழன்டா என்று பெருமையாக சொல்லக்கூடிய அளவிலெல்லாம் இருக்கிறது. இதை வச்சு பெருமை அடிக்காதீங்க, இந்த பெருமை எல்லா பெருமையும் தடுக்கப்பட்டது தான், இது போலி பெருமை, இது ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது. தமிழன் என்பது மலையாளி என்பது ஒரு தகுதி கிடையாது, நீங்கள் அந்த மொழியில் பிறந்து விட்டீர்கள். அப்போ தமிழன் என்றால் யார்னு கேட்டால் அதுக்கு இலக்கணம் சொல்ல முடியல. என்ன இலக்கணம் சொல்கிறாங்க? தமிழனுக்கு பிறந்திருக்கணும், தமிழனுக்கு பிறந்து தமிழ் தெரியாட்டி தமிழன் தமிழன் தான் அவன், அது எப்படி தமிழன் ஆவான்? உங்கள் இலக்கணப்படி தமிழ் பேசலை, தமிழ் தெரியலை, அவன் கொள்ளு பாட்ட தமிழனாக இருந்தான், அவன் தமிழனுக்கு வேறான்ட்டு விட்டுட்டு போயிட்டான். தமிழை விட்டுட்டு போனவன்லாம் தமிழனில் வருவாங்க, வேறு மொழியில் பிறந்து அவன் இங்கே வந்து குடியேறி தமிழை கற்றுக்கிட்டான்னு சொன்னால் நீ தமிழன் கிடையாது. ஏன் தமிழன் கிடையாது? உன் தகப்பன் தமிழன் இல்லை. அப்போ தமிழுங்கிற மொழிக்காக நீங்கள் உரிமை கொண்டாடினால் அந்த மொழி அவன்கிட்ட இருக்குத, இவங்ககிட்ட அந்த மொழி இல்லையே. தமிழனுக்கு பிறந்தவன்கிட்ட தமிழ் மொழி இல்லை, வேற ஒருத்தனுக்கு பிறந்தவன் வந்து தமிழனாக இருக்கிறான், அப்போ அந்த அந்தஸ்து கொடுக்கணும்ல? அதெல்லாம் கிடையாது, ஜாதி தானா? தமிழன் என்பது பாரம்பரியமாக வரக்கூடியது, ஒரு ஜாதியாக ஒரு இனமாக கட்டமைக்கிற காட்சியை பார்க்குறோம். இது உலகத்தில் எங்கேயும் இல்லாது, தமிழ் ஊர் மக்கள்கிட்ட மாத்திரம்தான் இந்த மாதிரியான ஒரு நோய் இருக்கிறது பார்க்குறோம். அதனால் தமிழ் மொழிக்கு உங்களுக்கு சிறப்பு, ஆயிரம் சிறப்பு இருக்கலாம், உண்மையில் இருக்கிறது. தமிழ் மொழியுடைய அளவுக்கு பூர்வீகமான மொழிகள் ரொம்ப 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 குறைவு தான். ஆரம்பகால ஐந்தாறு மொழிகளில் தமிழ் வரும், வந்துட்டு போகுது. அந்த மொழியுடைய சிறப்பெல்லாம் இலக்கியங்களுக்கு தான், சாதாரண மக்களுடைய பேச்சுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது? அந்த இலக்கியங்கள் இதிகாசங்கள் அந்த காலத்தில் எழுதி வச்ச காரணத்தினால பழமையான மொழிகளுக்கு நிறைய நூல்கள் இருக்கும், புதுசாக வந்த மொழிகளுக்கு நூல்கள் கம்மியாக இருக்கும். அதனால் நிறைய இலக்கணங்கள் இலக்கியங்கள்லாம் எழுதப்பட்டது என்று சொன்னால் அது பண்டிதர்களுக்குரிய தமிழ், அது ஒரு சிறப்புன்னு எடுத்துக்கோங்க, மறுப்பு கிடையாது. நீங்கள் பேசுவதனால் உங்களுக்கு தகுதி வருமா, நடத்தினால் வருமா? இந்த போலி பெருமை வருவதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டால், நிஜமாகவே நம்மிடம் வரவேண்டிய தகுதிகள் போய்விடுகிறது. நான் தான் தமிழனாக இருக்கிறேன்ல, நான் தான் அந்த குளமாக இருக்கிறேன்ல, நான் அந்த கோத்திரமாக இருக்கிறேன்லன்னு பெருமை அடிக்கிறான். அடே, இதனால பெருமை வராதுடா, நீ உன்னை நல்லவனாக்கிய, ஒரு குடைவள்ளல் ஆகு, ஒரு அறிஞன் ஆகு, ஒரு விஞ்ஞானி ஆகு, ஒரு வணக்க வழிபாடு உள்ளவன் ஆகு, அதெல்லாம் பெருமைக்குரிய காரியங்கள், அதெல்லாம் ஒரு மனநிறைவு அடையக்கூடிய காரியங்கள். அந்த மாதிரியான காரியங்களை விட்டு அப்புறப்படுத்தி இது உன்னை மட்டும் வச்சுக்கிட்டே சிறந்தவங்கிறான். எந்த அளவுக்குன்னு கேட்டால், ஒரு தமிழனும் மலையாளியும் சண்டை, என்ன நம்ம என்ன செய்யணுதில் என்னப்பா பிரச்சனை, ஓம் பக்கம் தப்பா, ஓம் பக்கம் தப்பா, யார் பக்கம் தப்புன்னு பார்த்து அந்த தவறு செஞ்சவனை கண்டிக்கணும். தமிழன் அநியாயம் பண்ணதுக்கு அடிச்சுட்டான்னு வைங்க, தமிழனே அடிப்பதா? ஏன் தமிழன் அடிப்பதான்னு எங்கே அவன் எதுக்கு அடித்தான்? ஒரு மலையாளியை மலையாளியை தமிழ் அடித்தால் கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. இது எல்லா மொழியிலும் இருக்கிறது, நம்ம தமிழில் இருக்கிறனால சொல்லி காட்டுக்கணும். தமிழ் பேசுகிற மொழியில் நம்ம இருக்கிற காரணத்தினால் தமிழன் என்ற முறையில் என்ன தப்பு செஞ்சாலும் என்ன இருந்தாலும் அவன் தமிழனாச்சு,
உதாரணமாக இப்போ அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பல தலைவர்கள் வந்து வேறு மொழி பேசக்கூடியவங்க தமிழுக்கு வந்தாங்க, தமிழுக்கு வந்து அந்த மொழியிலே பேசினார்கள், அந்த மொழியில பிரச்சாரம் செய்தார்கள். இந்த திராவிடம்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் எல்லாமே தமிழர்கள் கிடையாது, பிறப்பாளர் அவங்கெல்லாம் வேற வேற மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தும் கூட இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வந்த பிறகு இதுதான் எங்களுடைய மொழி என்று ஆக்கி அவங்க எல்லாமே அந்த மொழியில பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த தமிழை நேசிக்கிறார்கள். அவன்லாம் அவன் தமிழன் கிடையாது, அவன் எத்தனை வருஷம் 50 வருஷம் தமிழ் பேசினாலும் அவன் தமிழன் கிடையாது. இன அடிப்படையில் மாத்திரம் அதை பிரித்து பார்க்குறாங்க. தமிழனை தமிழன் தான் ஆள வேண்டும். ஏன் நல்லவன் ஆளுன்னு சொல்லுங்களேன், எவன் நல்லவனோ என் ஒழுங்கானோ ஆளணும். தமிழன் என்று வந்துவிட்டால் நல்லவனாக இருப்பானா? தமிழன் ஆளணும்னு சொல்லி தமிழன் வந்து போக்கிரியாக இருந்தா, தமிழன் முள்ளமாரியாக இருந்தா நம்ம எப்படி பார்க்கணும்? தமிழன் ஆளணும், மலையாளி ஆளணும், அரபி ஆளணும், அதெல்லாம் கிடையாது. எவன் ஆளலாம்? எந்த அளவுக்கு என்ன நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, நீங்கள் கட்டுப்படுங்கள், தலைமைக்கு கட்டுப்படுங்கள், தலைமை ஆட்சி அதிகாரத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஒயின் உம்மிர அழைக்கும் அபுதுன் ஹபஷியுன் அபிசீனி அடிமை, கருப்பு அடிமை, வேற மொழி பேசுகிற அடிமை, உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டாலும் அவரு கட்டுப்படுங்கள். அரபுகள்கிட்ட சொல்றாங்க, நீங்க சமமா நடத்துறது மட்டும் பத்தாது, வரிசையில ஒன்னா நிக்க வைக்கிறீங்க அது மட்டும் பத்தாது, வாங்க சொல்ற தகுதியை கொடுக்குற அது பத்தாது, வேற என்ன செய்யணும்? அவரை நான் தலைவராக நியமித்து விட்டால் அல்லது மக்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு விட்டால் அபிசீனியருக்கு நான் கட்டுப்படாது நினைக்கக்கூடாது. நீ அரபியா இருக்கிற நீ கூட அவர் கட்டுப்பட வேண்டும். இன்னும் உம்மீர் அழைக்கும் அபுதன் ஹபஷியும் அபிசீனிய அடிமை உங்களுக்கு தலைவராக வந்தாலும் அந்த தலைவர் கட்டுப்படுங்கள். தலைமைத்துவத்தை கொடுக்கலாம்னு சொல்லி இஸ்லாம் இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு மலையாளியே வந்து தலைமை தாங்கலாம், அவனுக்கு அந்த தகுதி இருந்தால். ஒரு மலையாளிக்கு தமிழன் தலைமை தாங்கலாம், அதற்கான தகுதி இருந்தால். ஒரு இந்திக்காரனுக்கு தமிழன் தலைமை தாங்கலாம், தமிழ்நாட்டுக்கு ஒரு இந்திக்காரன் கூட தலைமை தாங்கலாம். எதை பார்க்கணும்? அவங்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்குதா, அவன் நல்லவனா இருக்கிறானா, இருக்கிறதுல இட போட்டு பார்க்கும்பொழுது இவன் பரவாயில்லையா, இப்படிதான் பார்க்கணுமே தவிர இவன் வந்து பேசிக்கிற நம்ம மொழி கிடையாது, இவன் வைக்கக்கூடாது, வேற மொழிக்கு நம்ம தமிழ்நாட்டுக்காரன் தான் வரணும் என்கிற ஒரு வெறி வெறி வெறிக்கு ஊட்டப்பட்டு நம்ம மக்களில் பல பேர் என்ன செய்கிறாங்க, அதே ப்ரொஃபைலாக வைக்கிறது, தமிழ்னு சேர்த்துக்கிறது, பேரோட சேர்த்து என்ன செய்கிறது. அரபிகள் கூட இது செய்யலை, அந்த காட்டுமிராண்டி அரபிகள் கூட அரபிங்கிறது பேர் அரபி அப்துல் காதர், அரபி இஸ்மாயில்னு சொல்ல மாட்டான், அவன் இஸ்மாயில்னா இஸ்மாயில் தான், அரபி இஸ்மாயில் மொழி வெறிலாம் இருக்கும் ஆனால் பேரோட சேர்த்து சொல்லோட செல்ல மாட்டான். இவன் என்ன செய்கிறான், தமிழ் இஸ்மாயில், தமிழ் முகமது, தமிழ் இப்ராஹிம் ப்ரொஃபைல் பேர், அவன் தகப்பம் வச்ச பேர் வரி இப்ராஹிம் தான், இவன் என்ன செய்கிறான். அப்போ நீ என்ன சொல்ல வர்ற, இந்த மொழி பேசினால் சிறந்தவன் சொல்ல வர்றியா, மற்ற மொழி பேசுனா மற்றவன் சொல்ல வர்றியா? அப்போ நீ இஸ்லாத்துக்கு வெளியே நின்று இதை பேசுகிறாய், இஸ்லாத்துக்கு உள்ள நின்று இதை பேசவே முடியாது. அப்போ இஸ்லாத்துக்கு வெளியே நின்று கொண்டு இதையெல்லாம் ஒரு பேர் மாதிரி ஒரு பட்டம் மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அந்த நோய் நமக்குள்ளே வருகிற என்று சொன்னால் எவ்வளோ கேவலம். இன்னும் சொல்ல போனால் ஒரு விஷயத்தை பெருமை அடிக்கிறோன்னு வைங்க, பெருமை அடித்தா யார்கிட்ட பெருமை அடிக்கணும், ஒரு அதிகாரத்தில் உள்ளவன் யார்கிட்ட பெருமை அடிப்பான், சாதாரண மனுஷன் பெருமை அடிப்பான். அதிகாரத்தில் இருக்கிறவன் அந்த பெருமை யார்கிட்ட காட்டுவான், கீழே உள்ள மக்கள்கிட்ட கொண்டே காட்டுவான். அதே மாதிரி உயர்ந்த குலத்துக்காரன் யார்கிட்ட காட்டுவான், தாழ்ந்த குளம்கிட்ட கொண்டே காட்டுவான். இந்த தமிழன் சொல்லக்கூடிய பெருமை அடிக்கிறவன் எங்கே கொண்டே காட்டுறான்டா, வேற நாட்டில் போய் காட்ட மாட்டேங்கிறான், அங்கேயும் காட்டுறேன், அமெரிக்காவை நின்று கொண்டு நான் தான் தமிழன் நம்மட்டான் சொல்லிட்டு இருக்கிறான். தமிழன்ங்கிற பெருமை தமிழ்நாட்டிலே சொல்கிறான், என்ன சொல்கிறான், நான் தமிழன். சரி, நீ தமிழன் எங்கே சொல்கிற, கர்நாடகாவில் சொல்லிப்பாரு, நான் இல்லைங்கிறான், பேர் போலது மாற்றுறான், கர்நாடகாவில் பேர் வைக்கும் போது தமிழில் வச்சு அடிச்சு விடுவாங்க. அப்போ பெருமை அடிக்கிறதுன்னா இதான் தனக்குள்ளே அடிக்கிற பெருமை, இது பெருமைன்னு அடுத்தவன்ட்ட உயர்வாக்குறதுக்கு தானே அடிக்கிறேன். எங்கே வேணால் அந்த சொல்லுவியா, நீ அரபு நாள் இறங்கி விட்டு நாங்கள்லாம் தமிழன் சொல்லிப்பார், இங்கிலீஷ்காரன்ட்ட போய் நாங்கள்லாம் தமிழன் சொல்லிப்பார், அப்படி பெருமை அடிச்சிருக்காரு இது வரைக்கும். அவன் சிரிப்பான், என்னடா என்னடா சொல்கிறேன்னு கேட்பான். அப்போ இந்த பெருமையெல்லாம் யார்கிட்ட அடிக்கிறாங்கன்னு கேட்டால் நம்மளுக்குள்ளே அடிச்சுக்கிறான், நம்ம எல்லோரும் தமிழன் தான், நம்மள்ட்ட வந்து நம்மளாம் தமிழ் ஒரு பெருமையை உண்டாக்குறிய. பெருமைன்றாலே இன்னொருத்தன் முன்னில் எடுத்து வைக்கிறதுன பெருமை. இந்த பாஷை பேசாத மக்கள்கிட்ட போய் நின்று கொண்டு நாங்கள் தமிழன், நீங்கள் தமிழன் இல்லை, இவன் யார் தமிழனுங்கிறான், தமிழன்ட்ட வந்துக்கிட்டு தமிழனுங்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு அறியாமையின் பக்கம் நம்ம மக்களை வந்து இழுத்து செல்றாங்கன்னு பாருங்க. அதனால இந்த மொழி அடிப்படையில் கடுகளவுக்கு முக்கியத்துவம் கிடையாது, எல்லா பாஷையும் அல்லாஹ்வுடைய பாஷை தான் என்பதை என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை செய்கிறோம், நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அத்தஹியாத்தில் இருக்கும் பொழுது அத்தஹியாத்த ஓதுங்க, அதுக்கப்புறம் செலவாத்த ஓதுங்க, அதுக்கப்புறம் நான் கற்றுத்தந்த துவாக்கள் இருக்கும்ல அந்த துவாக்கள் ஏதாவது ஒரு துவா ஓதிக்கிறங்க. ஓதிட்டு சும்மல் எத்த ஹையர் மினல் மஷ் அழத்தி மாஷா, பிறகு அவன் விரும்பியதெல்லாம் கேட்கட்டும்,
விரும்பியதெல்லாம் கேட்குறேன். இதில் கேட்குறது விரும்பியதை கேட்குறதா இருந்தால் ரசூல்லா கற்று தந்ததை அரபிலேயே படித்து சொல்லிடலாம். ரசூல்லா கற்று தராத உங்களுக்கு தனி தேவைகள் ஏதாவது இருக்கும், அந்த தேவைகளை குறித்து துவா இருக்காது, நீங்கள் தான் கேட்கணும். அப்போ ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் விரும்பியதே கேளுங்கள். அல்ல, அவர் தொழுகைக்குள்ளே உட்காந்துக்கிட்டேன், அத்தையாத்து முடித்து விட்டு உங்கள் பாஷையில் தமிழன் வந்து தமிழில் கேளு, மலையாளி மலையாளத்தில் கேளு, இறைவா எனக்கு தொழில் நஷ்டமாகிவிட்டது, எனக்கு லாபமாகித்தா, இறைவா எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிற குழந்தைய கொடு, எங்கள் பகுதியெல்லாம் பஞ்சத்தில் இருக்கிறதே மலையை கொடு என்று தொழுகைக்கு உள்ளே இருந்து கொண்டு உங்கள் பாஷையில் கேட்கறது அனுமதிக்கிற மார்க்கம் இது. அரபியில் பாங்கு சொல்கிறோம்னா எதுக்கு சொல்கிறோம், மொழி சிறந்ததுக்காக சொல்கிறோம் இல்லை, அப்போ அரபியில் இதுக்கு பாங்கு சொல்லணும், பாங்கை மாற்றுங்க, பாங்கி பாங்கு எதுக்கு சொல்கிறோம், இப்படி ஒரு பள்ளி வாசல் இருக்கிறது தொழுகை கூப்பிட்றாங்கன்னு செய்தி தெரிவிக்கிறது தான். இது உலக அளவில் உள்ள ஒரு கொள்கையாக இருக்கிறதுனால ஒரு அமெரிக்காக்காரங்க வருவான், இங்கே நம்ம இப்போ தமிழில் பாங்க சொல்லணும்னு சொல்லி அல்லா பெரியவன் அல்லா பெரியவன் சொல்கிறோம், அவன் மாட்டு போயிட்டே இருப்பான். அல்லாஹ் போடுறான், பாங்கு பள்ளி வாசலா பாங்கு சொல்கிறாங்களே பக்கத்தில் தொழுவு போகும். அப்போ இந்த பாங்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அதை சொல்கிறமே தவிர, அது உலகம் போனால் ஒரே மாதிரியாக தான் இருக்கணும், உலகம் முழுவதும் ஒரே மாதிரியாக யூனிஃபார்முக்காகத்தான் இந்த பாங்கை நம்ம அப்படியே சொல்கிறோமே தவிர, அரபி சிறந்தது என்பதற்காக சொல்கிறோம். நம்ம நாட்டில் கூட தேசிய கீதம் பாடுறாங்க, அது என்ன தமிழ்லையா இருக்குது இல்லை, இந்துலையா இருக்குது இல்லை, வங்காள மொழியில் இருக்குது, ஜனகணன் படிக்கிறோமே அது வங்காள மொழி பாஷை. அந்த கவிஞர் தாகூர் நல்ல கவிஞர் எழுதினாரு, கருத்து நல்லா இருக்குது என்று சொல்லி அது தேசிய கீதம் மட்டும் வைத்து கொண்டிருக்கிறோம். அதில் நம்ம என்ன பார்க்கல, இது வந்து எங்களுக்கு தனி தமிழுக்கு வேறு தேசியம் போடு, மலையாளிக்கு வேற ஒரு தேசிய கீதம் கொடு அப்படி நம்ம சொல்லவில்லை. எல்லாருமே தேசிய கீதம் நாட்டு பாடல் என்று சொன்னால் ஜனகணமன படிக்கிறீங்கல்ல, அப்போ இந்த மொழியை பின்னாடி தள்ளிடுறோம். எதுக்காக தள்ளுறோம், ஒன்று ஒன்று தான் இருக்க முடியும், ஒரு தேசிய தேசம் என்று சொன்னால் அது ஒரு கீதம் என்று சொன்னால் ஒன்று தான் இருக்க முடியும், அப்போ தான் யூனிட்டியை காட்ட முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நல்லா இருக்காது என்பதற்காகத்தான் அதை செய்கிறோமா, வங்காள மொழி வசதிங்க இருக்கு செய்கிறோமா, வங்காள மொழியில் தேசிய கீதம் பாடினதுனால வங்காள மொழி டாப்னு அர்த்தமா இல்லை, அந்த மொழியில் எந்த சொல்லுமே நமக்கு தெரியாது. வங்காள மொழியில் இந்திலையா நான் சொல்லு தெரியுமே தவிர வங்காள மொழியில் ஏதாவது சொல்லு நமக்கு தெரியுமா, ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த ஜனகணமான சொல்லு மட்டும் தெரிகிறது, அதை படிக்கிறோம். அப்போ இந்த மாதிரியான அடிப்படையில் தான் இஸ்லாத்தில் வந்து இந்த பாங்கெல்லாம் அரபியில் இருக்குது. நீங்கள் மட்டும் அரபியில் பாங்கு சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க, அரபியருக்கு சொல்லவில்லை, எங்களுடைய நாங்கள் ஒரு தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவர் கற்றுத்தந்த சொல்லை மாற்றக்கூடாது, அரபியில் கூட வேற ஒரு சொல்ல போட்டு மாற்றக்கூடாது. அரபிங்கிறக்கா இல்லை, இந்த அல்லாஹ் அக்பர்னு இருக்கிறது, அல்லாஹ் என்றாலும் ரஹ்மான்டாலும் ஒன்று தானே, அல்லாஹுடைய இன்னொரு பேர் என்னது ரஹ்மான், பாங்கு சொல்லும்போது அர் ரஹ்மான் அக்பருங்கிறான், ஏற்றுக்கிறோமா, அரபியில் தான் சொல்கிறான், அரபி மேட்டர் கிடையாது, நபிகள் சொன்னதை சொல்லணும், நீ அரபியில் கூட வேற வார்த்தையை சொல்ல முடியாது. அஷத் அல்லா ஐயால் அசலாக்கு பதிலாக வாருங்கள் என்பதற்கு வேற ஒரு சொல்ல போட்டு அவன் பாங்க சொன்னால் பாங்க ஆகும்போது ஆகாது. அப்போ நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் வாயிலிருந்து ஒன்றை கற்று தந்திருக்கிறார்கள், அது ஒரு யூனிஃபார்மாக இருக்க வேண்டும். தொழுகை ஜமாத் நடக்கிறது, அல்லாஹ் அக்பர்னா கையை தூக்குறோம், அல்லாஹ் அக்பர்னா குனிகிறோம், அல்லாஹ் அக்பர்னா நெத்திய நிலத்தில் வைக்கிறோம். இதுலையே அரபியில் சொல்கிறீங்கன்னு கேட்டால், இஸ்லாம் வந்து அரபு நாட்டோடு நிற்கிற மார்க்கமாக இருந்தால் அப்படி கேள்வி கேட்கலாம். இது உலகத்துக்கெல்லாம் உள்ள மார்க்கம், உலகமும் போகும்போது ஒரு இமாம் தொழுவிக்கும் போது பல பாஷக்காரன் நிற்பான், அப்போ என்ன சொன்னால் குனியனும் என்பதற்கு ஒரே யூனிஃபார்ம் இருக்க வேண்டும். நான் இராணுவத்திலாம் பயிற்சி கொடுக்கும்போது என்ன செய்வாங்க, லெஃப்ட் ரைட்டு வாங்கல்ல, அது போய் வலது இடதுன்னு சொல்லுவானா, லெஃப்ட் ரைட்டு தான் சொல்லுவான், லெஃப்ட்னா இடது ரைட்டுனா வலதுன்னு சொல்லி அதை சொல்லி மாற்றி பண்ண முடியுமா, முடியாது. அது சொல்லக்கூடியது பலரும் கலந்திருக்கக்கூடிய ஒரு விஷய சமுதாயத்துக்கு ஒரு செய்தி சொல்வதாக இருந்தால் ஏதாச்சும் ஒரு மொழியும் சொல்லணும், அது முகமது நபிக்கு தெரிஞ்ச மொழி அரபி, அதனால் அந்த மொழி சொல்லிட்டாங்க. அதை யூனிட்டுக்காக ஏற்றுக்கொள்கிறோமே தவிர அது உயர்வு என்பதற்காக ஏற்றுக்கொள்கிறோம் கிடையாது. உயர்வற்றது சமமான மொழி என்ற அடிப்படையில் தான் அதை நம்ம கருதுகிறோம். இதை புரிந்து இந்த மொழி வரியை தூக்கி எறிந்த நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினம் ஒரு செய்தி பரவலாக செய்தித்தாள்களெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது பாபர் மசூதி அல்லாஹ்வுடைய ஆலயத்தை சட்டவிரோதமாக நம்ம இடத்துல பறித்து அந்த இடத்துல வந்து ராமர் கோயில் கட்டலாம் என்று நீதிமன்றங்கள் சட்டத்துக்கு புறம்பான ஒரு அநியாயமான தீர்ப்பளித்து நம்மளாம் அறிஞ்சிருக்கிறோம். அதை பிரம்மாண்டமான முறையில் கட்டுவதற்காக வேண்டி அவங்க வந்து அந்த ஆய்வை செய்யும் பொழுது அந்த இடத்துல கட்ட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுருது என்று இப்போ தடுமாறி கொண்டு நிற்கிறார்கள். என்ன கட்ட முடியலைன்னு கேட்டால், சாதாரண கட்டடம் கட்டுவதாக இருந்தாலும் ஒரு அஞ்சடி அத்து வாரம் தோண்டி கட்டி விட்டுடலாம். இவர்கள் கட்ட நினைக்கிறது வந்து பிரம்மாண்டமான ஒரு கட்டடம் கட்டும் பொழுது அதுக்கு அஸ்திவாரம் வந்து பலமாக தோண்ட வேண்டும். அஸ்திவாரம் தோன்ற போன்னு பார்த்தா
உள்ள சரையும் நதி நீர் ஓடிக்கு நீரோட்டம் இருக்கிறது. அது நேர் கீழே சரையுங்கிற நதி என்ன செய்கிறது, அதுக்கு கீழே ஓடிக்கொண்டிருக்கிறது. நதி ஓட்டம் இருக்கிற இடத்துல அஸ்திவாரம் போட்டால் நிற்காது, ஆழமான அஸ்திவாரம் போட முடியாது. மேலான அளவில் போடலாம், அது உயர்ந்த கட்டடங்களுக்கு சரி வராது. சும்மா சாதாரண கட்டடங்கள் போடலாம். அந்த காலத்தில் இந்த பாபர் மசூதிமார் கட்டினா ஓகே. இவர்கள் பெரிய கனவு திட்டம் போட்டு உள்ள ஆய்வு செய்ய போகும் பொழுது ஒரு சரையும் நதி ஓடுகிறது, இதுக்கு ஏதாவது தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்து எங்களுக்கு ஆலோசனை தாங்க, இதை எப்படி செய்யலாம், இப்படி இருக்கிறத என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கேட்குற அளவுக்கு அல்ல. அங்கே ஒரு செக் வச்சிருக்கிறான் வைக்கலாம் நினைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நாடினால் நம்ம இறைவன் வந்து என்ன மாதிரி கொரோனா வச்சு செய்கிறான்ல பாடங்கள் கற்றுக்கூடாத நிறைய பேருக்கு, அந்த மாதிரி அல்லாஹ் நாடினால் இன்னும் பல இடையர்களை செஞ்ச வெற்றி பெற்ற நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெற்றி பெற்ற நீ நினைக்காதீர்கள், அது அவங்க தோத்து தான் போய்விட்டார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்வான், அவன்கிட்ட நீங்கள் அதிகம் அதிகம் அழுது துவா செய்தோம் என்று சொன்னால் இது நீங்கள் செய்கிறது அநியாயம்தான் என்பதை அநியாயக்காரர்களுக்கு உணர்த்துவான். அது ஆர்வமாக கட்டப்போனவர்கள் பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, தோண்ட முடியல. தோண்ட போனால் என்ன ஆயிரம் நீரோட்டம் இருந்தால் அது நிற்காது, அடிச்சுக்கிட்டு போயிடும், உள்ள உளுந்து போயிடும், கட்டடத்தில் உளுந்து போயிடும். அப்போ மேம்போக்கான ஒன்று வந்து கட்டுவதாக இருந்தால் இவங்க கனவு திட்டமாக கட்ட முடியாது, மேம்போக்கான ஒரு கட்டடத்தை கட்ட முடியும், இல்லாட்டி இடத்தை மாற்ற வேண்டும். இடத்தை மாற்றினால் அவங்க தோற்று விட்டார்கள், இடத்தை மாற்றினால் நீதிமன்றம் அரசாங்கம் எல்லாம் தோற்று விட்டது. எந்த மையப்புள்ளியில் பிறந்தான்னு சொல்றியோ அந்த இடத்துல உனக்கு கட்ட முடியலன்ட்டு அல்ல செக் வைக்கிறான்ல, அப்படி வரும். அல்ல நீ கட்ட நினைச்சேன்னு சொன்னால் சாதாரண கட்டடம் அளவுக்கு தான் கட்ட முடியுமே தவிர பிரம்மாண்டமான அஸ்திவாரம் தோண்டி கட்ட முடியாது, அதுக்கு ஏதாவது நவீன தொழில்நுட்பம் தாருங்கள் என்று கேட்குற அளவுக்கு அல்லாஹ் நினைச்சிருக்கிறான், ஒரு செக் வைத்திருக்கிறான் என்று நம்ம விளங்க முடிகிறது. இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான், நமக்கு மறைமுகமாக இந்த விஷயத்தில் உதவி செய்வான் என்று நம்பி நம்ம அதிகமாக பிரார்த்தனை ஈடுபட வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.